குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி, நாசர், கோவிச்செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மூத்த அமைச்சர்கள் சிலரின் துறைகளும் மாற்றப்பட்டுள்ளன. அமைச்சரவை மாற்றத்திலேயே மிகவும் முக்கியமானது மூத்த அமைச்சர் பொன்முடி இலாக்கா மாற்றம் மற்றும் மனோ தங்கராஜ் பதவி பறிப்பு தான். சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்பு செய்த போது அவரை வெளியில் போ என கூறியவர் பொன்முடி. தொடர்ந்து கவர்னரை ஒருமையில் விமர்சித்து வந்தார். இது உயர்கல்வித்துறைக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என முதல்வரிடம் கல்வியாளர்கள் தெரிவித்தனர். இப்போது பல பல்கலைகள் நிதியில்லாமல் சிரமப்படுகின்றன. துணைவேந்தர் நியமனத்திலும் இழுபறி நீடிக்கிறது. இதே நிலை நீடித்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும், கல்வித்தரம் குறையும் என்பதால் கவர்னருடன் சுமூக உறவை ஏற்படுத்த அரசு முடிவு செய்தது. அதனால்தான் பொன்முடியிடமிருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு அவர் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல மனோ தங்கராஜ் சமூக வலைதளங்களில் பாஜக மற்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்தார். அதில் கவனம் செலுத்திய அளவுக்கு தன் வசமிருந்த பால்வளத்துறையின் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தவில்லை. சொந்த மாவட்டத்தில் திமுகவினரை அரவணைத்து செல்லவில்லை. நாகர்கோவில் மேயர் மகேஷ், சபாநாயகர் அப்பாவு ஆகியோருடன் மோதலில் ஈடுபட்டார். மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு அமைச்சரே ஆதரவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு மீதும் உரிய பதில் அளிக்கவில்லை. ஆவின் பாலில் தண்ணீர் கலக்கப்பட்டதாக சமீபத்தில் புகார் எழுந்தது. இந்த பிரச்சனையை மூடி மறைக்க ஆர்வம் காட்டினார். துறையின் முக்கிய அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி தன் இஷ்டத்துக்கு ஒப்பந்ததாரர் தேர்வில் அவரது மகன் கவனம் செலுத்தினார். இதை IAS அதிகாரி ஒருவர் நிதித்துறையின் உயரதிகாரி வாயிலாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். ஆதாரப்பூர்வமான தகவல்கள் காரணமாக அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது என்கின்றனர் திமுக தரப்பினர்.